வணக்கம், ஜோதி கிச்சன்லேருந்து சேனல்லேருந்து ஜோதி பேசுகிறேங்க. அதாவது அன்னைக்கு நடக்கலில் கடலை மிட்டாயி போட்டிருந்த வீடியோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும். முதல்ல பாருங்கள் நடக்கலையே. வணக்கம், ஜோதி பேசுகிறேங்க. அதாவது இன்னைக்கு பாருங்கள், அன்னைக்கு நம்ம கடலை மிட்டாய் நடக்கலையில் செஞ்ச வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து இந்த மாதிரி வறுத்து இப்படி அப்படியே உடச்சி ரெண்டு ரெண்டாகவே போட்டிருந்தேன். இப்போ வந்து இது வந்து நடக்கலை பருப்பி செய்ய போகிறேன். அதே மெத்தேடு தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. வறுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு இது மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றினா பொடியாயிடும். அதையும் பருப்பி செய்ய போகிறேன், பாருங்கள் எப்படின்னு. முதல்ல இது மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த நடக்கலைக்குள்ளேயே ரெண்டு ஏலக்காயும் புளிச்சு போட்டுக்கோங்க. அப்படியே போடலாம், தோலோடு போட்டாலும் நல்லா வாசமாக தான் இருக்கும். அப்படியே போட்டுக்கோங்க. பாருங்க, நடக்கலை மிக்சியில் பவுடர் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சுற்று தான் சுற்றணும், ரொம்ப சுற்றுனா ரொம்ப பவுடர் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கணும், கடலையோடு இருக்கணும். பாவு காய்ச்சலாம், வெள்ளத்தை போட்டு கொதி வந்தோடனே இது வடிகட்டிடுங்க, ஏன்னா மண் ஏதாவது இருக்கும். சக்கரை கரைஞ்சோடனே வடிகட்டிட்டு அப்புறம் பாவு காய்ச்சலாங்க. நடக்கலை வறுத்து தான் நீங்கள் இது பண்ணணும். பாருங்கள், சக்கரை கரைஞ்சிச்சு, இப்போ நம்ம வடிகட்டிடலாம். சில்வர் ஜல்லடையில் வடிகட்டுங்க, பிளாஸ்டிக்கில் வச்சிங்கன்னா அப்படியே இருக்கமாக பிடிச்சிக்கும். இதே பாத்திரத்தை கழுவிட்டு இதுலேயே வச்சு பாருங்கள், வடிகட்டுன்னு எடுத்துட்டு இதையும் நம்ம அதில் ஊற்றலாம். நல்லா வடிகட்டி தான் எடுத்திருக்கோம். இது நல்லா பாவு உருண்டு நல்லா கெட்டியாக உடையிற மாதிரி வரணும், அப்புறம்தான் நடக்கலை போடணும். பாருங்கள், இது நல்லா பாவு காஞ்சிச்சா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த தட்டில் விடுங்க, நல்லா உருண்டு வரணும். இன்னும் வரல. பாருங்க, பாவு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, உடையுது. இது பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நடக்கலை போடுங்க. இப்போ பாவு ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். உப்பு வந்து நடக்கலை பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, பொடி பண்ணி வச்சுருக்கிறத இதுக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு அப்புறம் இது நீங்கள் கலக்கி விடுங்க. தட்டில் நெய் தடவி உடனே இதை எடுத்து ஊற்றிடுங்க, இல்லைன்னா கெட்டியாயிடும். பாருங்கள், இது நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. சரிசமாக பண்ணிவிட்டு கலர்னோடனே நீங்கள் எடுத்து தட்டில் நெய் முதலே தடவி வச்சுக்கணும். வச்சுட்டு இது நம்ம ஊற்றிக்கலாம். அன்னைக்கு பருப்பு எப்படி செஞ்சால் அதே மாதிரி தாங்க இதுவும். ஏன்னா இது பொடி பண்ணியிருக்கோம், அது வந்து முழுசாக போட்டிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். இது எல்லா மெத்தடும் அதே மாதிரி தான். இது நல்லா அமுத்திடுங்க. தட்டில் நெய் நல்லா தடவி வச்சுருக்கணும். சரிசமாக இதை அமுத்தி விடுங்க. கரெக்டாக இப்படி அமுத்தி விட்டுட்டு சரிசமாக இப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஒரு ஆறின பின்னாடி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளைனாக இருக்கிற கரண்டியில் இப்படி நல்லா அமுத்தி விடுங்க. பாருங்க, நல்லா இந்த பிளைனாக இருக்கிற இந்த கரண்டியில் தான் நான் அமுத்தி விட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் போடுங்க. இந்த கொரோனாவில் வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா பெரியவங்களும் இது சாப்பிட்லாம். ஏன்னா இது பொடி பண்ணி தானே போட்டிருக்கோம், அதனால் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். உப்பு நீங்கள்
நல்லா துண்டு போட்டு எடுத்து ஆறின பின்னாடி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ இது வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முக்கால்வாசி ஆறின பின்னாடி அப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் தான் சரியாக இருக்கும். நடக்கல பருப்பி இந்த மிட்டாய் போட்டோம்ல கடலை மிட்டாய், அதே மெத்தடு தான் இது. ஆனால் என்ன, இதில் நடக்கலையே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணுறோம். பவுட்ருனா ஒரு சுற்று சுற்றினா போதும், அதிகமாக வேண்டாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக நடக்கல பருப்பி செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.